Hi students, this is Alex here. In the video, rocket propulsion பத்தி படிக்க போறோம். இந்த rocket propulsion வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 law of conservation of linear momentum. இத பத்தி நம்ம प्रीवियस வீடியோல படிச்சோம். And number 2 Newton's third law of motion. இந்த rocketல பாத்தீங்கன்னா நமக்கு propellant tank இருக்கும். அதுல வந்து fuel fill ஆயிருக்கும் அந்த fuel வந்து either liquid or solid இருக்கும் இந்த rocket fuel வந்து இப்ப burn பண்ணும்போது hot gas வந்து அதுல இருந்து eject ஆகும் with high speed nozzle அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த end portionல இங்க இருக்குறது தான் nozzle சோ இதுல இருந்து hot gas வந்து high speedல eject ஆகும் சோ இந்த hot gas இப்படி eject ஆகும்போது என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா அது ஹியூஜ் மொமெண்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஹியூஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆனதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த கம்பஷன் சேம்பர்ல அது வந்து ராக்கெட்டை ஃபார்வர்டில் மூவ் பண்ண வைக்கும் இந்த ஃபியூல் வந்து கண்டினியூஸாக பேர்ன் ஆகிட்டே இருக்கிறனால மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக கம்மி ஆகிட்டே வரும் இதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது அதனால இந்த லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகும் அதாவது லீனியர் மொமெண்டம் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் தி லீனியர் மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அது வந்து எப்பவுமே சேமா இருக்கும் ஸோ இந்த ஃபியூவல் பேர்ன் ஆக அந்த மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும் அதுவும் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக அது இன்னும் கம்மியாகும் போது அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராக்கெட்டோட வெலாசிட்டி வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் பட் ஒரு ஸ்டேஜில் இந்த ராக்கெட் வந்து ஒரு சஃபிஷியன்ட் வெலாசிட்டியை ரீச் பண்ணும் அதாவது அந்த வெலாசிட்டி ரீச் பண்ணதுக்கப்புறம் அது எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகி எர்த்தோட ஆர்பிட்லேருந்து வெளியே வந்துடும் ஸோ அதை தான் நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இதை பற்றி டீட்டெயிலாக நமக்கு ஹையர் கிளாஸஸில் படிப்போம் இப்போ எர்த்துலேருந்து ஒரு ராக்கெட் வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் புல் இருக்கும் இல்லையா அது வந்து சம் ரேஞ்சுக்கு இருக்கும் ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணால் தான் அந்த கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகி எர்த்தோட ஆர்பிட்டை விட்டு வெளியே போக முடியும் இப்போ ராக்கெட் இங்கேருந்து கிளம்பும்போது அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடை அச்சீவ் பண்ணால் தான் இந்த கிராவிடேஷனல் புல்லேருந்து இப்படி எஸ்கேப் ஆகி வெளியே வர முடியும் அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி